நான் சொல்ற மாவட்டங்கள் தவிர வேற எந்த மாவட்டமும் நீ ஆன்லைன் அப்ளை பண்ண முடியாது. கூடலூர், திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராணிப்பேட், தென்காசி, நீலகிரி, தேனி, திருவாரூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், விருதுநகர். ஸோ இந்த மாவட்டங்களில் இருக்கிறவங்க மட்டுமே வந்து இந்த பாஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, திருமண விழாவுக்கோ துக்க நிகழ்வுக்கோ அல்லது வந்து ஹாஸ்பிட்டலுக்கோ போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாஸ் ஒன்று வாங்கிட்டு தான் போக முடியும் இந்த லாக்டவுன் பீரியட்ஸில். ஸோ அந்த லாக்டவுன் பீரியட்ஸில் அந்த பாஸ் வந்து எப்படி வாங்குறது, ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ அதுக்கு ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் அதோட ஹோம் பேஜ். ஸோ அந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட் எரர் வரும், வெப்சைட் வந்து லோட் ஆகாமல் எரர்னு வரும். ஸோ மறுபடியும் ரீலோட் கொடுங்க, ரீலோட் கொடுத்துட்டே இருங்க. ஸோ ரீலோட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், இதுதான் வந்து ஹோம் பேஜ். ஸோ இந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே சென்ட் ஓடிபி அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் ஒன்று வரும். ஸோ அதை என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபைடு ஓடிபி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன கேட்டகரியில் இருக்கீங்க, மேனுஃபேக்சராக, டெலிவரரா, ஹோல்சேலரா, இல்லை டாக்டரா, என்ன கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். நர்ஸா, ஃபார்மசி வச்சுருக்கிறவங்களா அப்படின்னு செலக்ட் பண்ணணும். அது என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வந்து போகிறீங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கடுத்த ஆப்ஷன் வந்து பர்பஸ் டைப் வந்து என்ன பர்பஸ் டைப் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கா, இல்லை வந்து ஃபியூனல்ஸ்க்கா, பேபி ஷவருக்கா, இல்லை வந்து ஃபெர்னல்டி அதர் ட்ரீட்மெண்ட்டுக்காகவா, இல்லை என்ன ரீசன்க்காக நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன ஆப்ஷன்ஸ்க்காக போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நேம், மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். அது என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு டாக்குமெண்ட் கொடுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் டாக்குமெண்ட் கொடுக்கலாம், ரேஷன் கார்டு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம், ஓட்டர் ஐடி டாக்குமெண்ட் கொடுக்கலாம். இதில் எது நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸோட நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த டிஸ்ட்ரிக்டில், அதாவது இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃப்ரம் டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறதுல வந்து அந்த டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டூ டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த டேட்டில் இருந்து, ஃப்ரம் டேட் எந்த டேட்லேருந்து டூ டேட் எந்த டேட் வரைக்கும் நீங்கள் வந்து போகணும் விருப்பப்படுறீங்களோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் டைப் எந்த மாதிரி வெஹிக்கிளில் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். வேனா, மினி வேனா, ஜீப்பா, இல்லை ட்ராவல் காரா, மோட்டர் பைக்கா, எதில் போகிறீங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் வெஹிக்கிளோட நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ வெஹிக்கிளோட நம்பர் டைப் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் நேம், ஆஃபீஸ் நம்பர் இருந்ததுன்னா கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபுல் அட்ரஸ் வந்து கொடுக்கணும். ஒன்ஸ் உங்களோட ஃபுல் அட்ரஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணினதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக, அட்ரஸ் வெரிஃபை பண்ணுறதுக்காக டாக்குமெண்ட்ஸ் கேட்கும். நீங்கள் அட்ரஸ் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃபை வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து பிலோ 2 MB வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். 2 MB மேலே இருந்ததுன்னா அப்லோட் எடுத்துக்காது. ஸோ அடிஷ்னல் மெம்பர் எத்தனை பேர் உங்கள் கூட வர்றாங்க அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஒன்ஸ் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களோட மொபைலுக்கு வந்து லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த பாஸ்கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பாஸ்கார்டை வச்சுட்டு நீங்கள் அந்த நீங்கள் என்ன டேட்டுக்கு நீங்கள் வெளியில் போகணும் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டுக்கு வந்து நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களோட ஒர்க்ஸுக்கு வந்து போயிட்டு வரலாம். ஸோ இந்த லாக்டவுன் பீரியட்ஸில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பாஸ் வாங்கிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து போக முடியும். நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், நான் ஃபஸ்ட்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ் வரணும்னா அந்த டிஸ்ட்ரிக் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மற்ற டிஸ்ட்ரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் தெரியும். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ஸ் மட்டுமே வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க மட்டுமே வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ இந்த என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மேடம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.